செவன்த் மேக்ஸ் செகண்ட் டேம் யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் பார்க்குறோம். இப்போது இந்த சம்மில் 9 க்யூப் கொடுத்துருக்காங்க. 9 × 9 × 9. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் 729 வருது. இதோடய யூனிட் டிஜிட் என்னென்னா 9, சரிங்களா? இதுதான் யூனிட் டிஜிட். 4 × 4, இதை 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் 256 வருது. இதோடய யூனிட் டிஜிட் இது என்னென்னா 6. இப்போது இந்த மாதிரி சின்ன நம்பருக்கு நம்ம இப்படி போட்டுறோம். இப்போ இதே மாதிரி பெரிய நம்பர், இப்போது 230 × 116, இதோட யூனிட் டிஜிட் என்ன, இதோட யூனிட் டிஜிட் என்ன, இப்படி இது வந்து கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு கஷ்டம், சரியா? ஆனால் எக்ஸ்பிளனிங் பை எக்ஸ்பிளன் ஃபார்மில் நம்ம வந்து சம் பேட்டர்ன் வச்சு கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? இப்போ இதில் கொடுத்தீங்கன்னா 10 க்யூப்னா 10 × 10 × 3 × 10 சொன்னால் இது 1000, லாஸ்ட் 0 வருது. இது இதோட யூனிட் டிஜிட் 0. 10 × 4னா இந்த மாதிரி பேட்டர்ன் விட லாஸ்ட் 0 வருது, இதோடைய யூனிட் டிஜிட்டும் 0. இதே மாதிரி சம் பேட்டர்ன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் யூனிட் டிஜிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா மல்டிப்ளையிங் பை 10 இட் செல்ஃப் செவரல் டைம் மல்டிப்ளை 10 மல்டிப்ளைனா அதோடய யூனிட் டிஜிட் வந்து 0. அதே மாதிரி த யூனிட் டிஜிட் ஆஃப் 10 பவரில் எந்த நம்பர் கொடுத்துருந்தாலுமே இஸ் ஆல்வேஸ் அதோடைய இது யூனிட் டிஜிட் வந்து 0 தான். எக்ஸ் வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும், சரிங்களா? அதாவது லாஸ்ட் நம்பர் 0 அப்படின்னு வந்து அதோடைய பவர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அதோடைய யூனிட் டிஜிட் வந்து 0. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இஃப் தி எக்ஸ்போனன்ட் நம்பர் 1 × x, அதாவது லாஸ்ட் நம்பர் 1 இருந்தால் அதோடைய பவர் எக்ஸ், இனி பாசிட்டிவ் இன்டிஜர் நம்பர் இருந்தால் அதோடைய யூனிட் டிஜிட்டு 1, சரிங்களா? அடுத்தது வந்து ஃபார் எனி பேஸ், பேஸ் நம்பரில் லாஸ்ட் நம்பர் வந்து 0, 1, 5 அந்த மாதிரி யூனிட் டிஜிட்டாக இருந்தால் கரஸ்பாண்டிங் அதே நம்பர் தான் வரும். பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸ் வந்து அந்த பவர் வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். லாஸ்ட் நம்பர் 0, 1, 5 and 6 இந்த நம்பர்லாம் வந்தால் அதோடைய யூனிட் டிஜிட் வந்து சேம், அதே நம்பர் தான். அடுத்தது வந்து ஃபார் பெண்டிங் த பேஸ் நம்பர் வந்து 4 வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ யூனிட் டிஜிட் ஃபார்ம் வந்து எப்படி வரும்னா 4ம் 6ம் மாறி மாறி வரும். பவர் வந்து ஆட் நம்பரில் இருந்தால் யூனிட் டிஜிட் 4 வரும், பவர் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் யூனிட் டிஜிட் 6 வரும். அடுத்து ஃபார் பேஸ் எண்டிங் வித், பேஸ் எண்டிங் வித் 9 நம்பர் வந்தால் பவர் வந்து ஆட் நம்பராக இருந்தால் யூனிட் டிஜிட் வந்து 9 வரும். பேஸ் 9 அதாவது எண்டிங் வித் 9 இருக்கும்போது பவர் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் யூனிட் டிஜிட் வந்து 1 வரும். அதே மாதிரி பேஸ் எண்டிங் நம்பர் வந்து 2, 3, 7, 8 இந்த நம்பர்லாம் வந்ததுன்னா கிவன் எக்ஸ்போனன்ட் நம்பர் அதாவது அது அந்த மாதிரி நம்பர் வந்தால் நம்மளுக்கு வந்து இந்த நம்பரை டிவைட் பண்ணுறோம், டிவிசபிள். அதை டிவிசபிள் பண்ணால் டிவைட் பண்ணால் அந்த பவரை நம்ம டிவைட் பண்ணால் அது 1 வந்து 2, 1, 2, 3, 4 வந்து 0 வந்து அந்த டேபிளர் காலத்தை பாருங்கள். இப்போ 2 டிவைட் பண்ணி அதோடைய ரிமைண்டர் வந்து பவர், அந்த பவர் வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம் 4ஆல். ரிமைண்டர் 1 வந்தால் அதோடைய யூனிட் டிஜிட் வந்து 2, ரிமைண்டர் 2 வந்தால் அதோடைய யூனிட் டிஜிட் 4, ரிமைண்டர் 3 வந்தால் அதோடைய யூனிட் டிஜிட் 8, ரிமைண்டர் 0 வந்தால் இப்போ 4 வச்சு அந்த பவரை டிவைட் பண்ணுறோம், 4ஆல் டிவைட் பண்ணுறோம், அதோடய யூனிட் டிஜிட் ரிமைண்டர் 0 வந்தால் அதோடய யூனிட் டிஜிட் 6. இந்த மாதிரி 3க்கு கொடுத்துருக்காங்க, 7க்கு கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கு ப்ரூஃபும் இந்த டேபிளர் காலம் புக் பேஜ் நம்பர் 56ல கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.